ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் இது உங்கள் ட்ராவல் வித் அசார் அண்ட் நீ சாட்டர்டே அண்ட் வெல்கம் டு சாட்டர்டே வித் அசார் ஓகே போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஒரு விடியோ இதை கேட்டிருந்தேன் நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தாங்க அவனுக்கு முதல்ல பெரிய அப்ளாஸ் ஓகே நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க சொன்ன எல்லா பதிலுமே தப்பு 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 எங்கே ஒருக்கா சொல்லு தப்பு 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 மர்க்கா சொல்லு தப்பு 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 மர்க்கா மர்க்கா சொல்லு தப்பு 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 இனிமே சொல்லுவியா 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 எல்லாமே தப்பா சொல்லிட்டாங்க எல்லாருமே அந்த விடுகதிய ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் பார்த்தாங்க தவிர செகண்ட் லைன் பார்க்கவே இல்லை அந்த விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்ண பட்டு சேலைக்காரி நீல வண்ண ரவிக்கைக்காரி நான் கேட்ட விடுகதை தான் எல்லாம் ஸ்டார்டிங்கில் வண்ணை பட்டு செய்கிற காரணம் ரெயின்போ இருக்கும் சொல்லிட்டு எல்லாம் ரெயின்போன்னு சொல்லிட்டாங்க பதில் ஆனால் ரெயின்போ கிடையாது இது சரியான பதிலில் பார்த்தீங்கன்னா மயில் மயில் தான் விடுக்க சரியான ஆன்சர் ஆனால் இந்த ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த வாட்டி யாருமே சரியாக சொல்லவே இல்லை சரி இந்த வீட்டுக்கு ஏதாவது கரெக்டாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நம்ம இன்னி இன்னென்ன டாபிக் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ டெவலப் ஆகிருக்கோம் அந்த டெவலப்புக்கு யார் காரணம் சில இன்வென்ஷன்ஸ் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்வென்ஷன்ஸ் அந்த இன்வென்டர்ஸ் யார் கண்டுபிடிச்சது எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க இப்போ நான் எந்த வருஷம் சொல்ல போகிறேன் வந்து எந்த வருஷம் வந்து அந்த இன்வென்ஷன் வந்து பேட்டன் ரைட் வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் சொல்ல போகிறேன் சில வாங்க வீடியோ போவோம் முதல் இன்வென்ஷன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மோசமான இன்வென்ஷன் தான் கண்டிப்பாக சொல்லணும்னா அது அட்டாமிக் பாம் அட்டாமிக் பாம் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு நிறைய பேர் தெரியாது அவரோட பேர் வந்து ஜே ராபர்ட் ஓப்பன் ஹைமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் கண்டுபிடிச்சார் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அதில் கண்டுபிடிச்சார் அண்ட் இந்த இன்வென்ஷன் எடுக்கும்போது தான் ஒரு சின்ன கதை நான்ச்சு ஹிரோஷிமா நாகசாகி நிறைய பேர் வந்து தப்பாக படிச்சுருக்காங்க ஹிரோஷிமா நாகசாகின்றது ஒரு பாவம் கிடையாது அது வந்து ஒரு இடத்தோட பேர் ஜப்பானில் இருக்கிற இடத்தோட பேர் தான் ஹிரோஷிமா நாகசாகி ஆகஸ்ட் சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அன்னைக்கு ஹிரோசிமாலையும் ஆகஸ்ட் நைன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு நாகாசாகலேயும் ஒரு பாம்பாஸ்டாக இருந்துச்சு அதுதான் ஹீரோஷிமா நாகசாகி இன்சிடெண்ட்டு நிறைய பேர் மறக்க மாட்டாங்க இதை பல லட்சம் பேர் இறந்து போனாங்க அந்த இன்சிடெண்ட்டில் ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய பேர் பல லட்சம் பேர் சொல்லலாம் இறந்து போனாங்க அவங்களுக்காக ஒரு அஞ்சு செகண்ட் மௌன் அஞ்சலி செலுத்தணும் சரி ஓகே இதை கண்டுபிடிச்சது ஜே ராபர்ட் ஓப்பன் ஹேமர் நைன் நைன்டீன் ஃபைவ் இந்த இன்சிடென்ட் வந்ததும் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகஸ்டில் நம்ம செகண்ட் இன்வென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடையுமே இன்வென்ஷன் கண்டிப்பாக சொல்லலாம் பிகாஸ் நான் செகண்ட் சொல்ல போகிற இன்வென்ஷன் வந்து பால் பாயிண்ட் பென் இந்த பால் பாயிண்ட் பென் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா லெடிஸ் ஸ்லோ பைரோ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க தட் மீன்ஸ் நைன்டீன் தேர்ட்டி எயிட் அதை கண்டுபிடிச்சுருக்காங்க பால் பாயிண்ட் பெண்ணு எனக்கு தெரிஞ்சு ஒரு யூஸ்ஃபுல் இன்வென்ஷன் தான் நான் இது பிகாஸ் நம்ம நிறைய பேர் வந்து இங்கு பென் ஜெல் பண்ண அதிகமாக யூஸ் பண்ணுறதுனா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து பால் பாயிண்ட் பெண்ணாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நம்மளோட தேர்ட் இன்வென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான இன்வென்ஷன் நான் எனக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான இன்வென்ஷன் இது பிகாஸ் அது இல்லாமல் நம்மளால் தூங்கவே முடியாது கண்டிப்பாக தேர்ட் யூ வென்ஷனை பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபிலிப் டெயல் அப்படின்றவர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு கண் கண்டுபிடிச்சிருக்காரு தட் மீன்ஸ் எயிட்டீன் எயிட்டி டூ எட்நூறுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க சீலிங் ஃபேன் ஆனால் வரத்தவங்க நான் வச்சு நினைக்கிறேன் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணல சீலிங் ஃபேன் நிறைய வெயிட்ல இல்லாமல் தான் இருந்துச்சு சீலிங் ஃபேனு ஆனால் கண்டிப்பாக முக்கியமான தாங்க இது சீலிங் ஃபேன் இல்லைனா இந்த வெயில் காலத்தில் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாதுங்க கண்டிப்பாக அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் நம்மளோட பாடி சீலிங் ஃபோனில் ஒரு முக்கியமான இன்னொன்ஷன் கண்டிப்பாக நம்மளோட ஃபோர்த் இன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் இன்சுலின் இந்த சுகர் பேஷண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல இன்சுலின் அதை கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் பேண்டிங் அண்ட் சார்லஸ் பெஸ்ட்டு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான இன்வென்ஷன் கண்டிப்பாக போனால் பிகாஸ் சில பேரான இன்சன் போடாமல் இருக்க முடியாது பிகாஸ் சுகர் வந்து ரொம்ப ஹையாயிடும் அவங்களுக்கு ஹை ஆயிடுச்சுன்னா சில பேர் இறந்து கூட போகிறாங்க அதனால் ஒரு முக்கியமான இன்வெஷன் தான் கண்டிப்பாக இது நம்மளோட ஃபிஃப்த் இன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் தெர்மாமீட்டர் நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போனால் நம்மளுக்கு செக் பண்ணுவோம்ல மெடிக்கல் தெர்மோமீட்டர் வச்சு நம்ம பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க அதை கண்டுபிடிச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்பர்ட் அப்படின்றவர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் கண்டுபிடிச்சிருக்காங்க எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் கண்டுபிடிச்சிருக்கோம் தாமஸ் அல்பர்ட் நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு காட்டுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான இன்வென்ஷன் கண்டிப்பான இது இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம நாட்டுக்கு தேவையான இன்வென்ஷன் தான் கண்டிப்பான இது நம்மளோட சிக்ஸ்த் இன்வென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இன்வென்ஷன் இல்லை ஆனால் ஒரு தேவையான இன்வென்ஷன் கண்டிப்பான இது நம்ம சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கதையும் ஒரு பிடிச்ச இன்வென்ஷன் கண்டிப்பாகனால் வீடியோ கேம் வீடியோ கேம் கண்டுபிடிச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரால்ஃப் ஹென்ரி பியர் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வீடியோ கேம் சுதந்திரம் அப்போ தான் நினச்சிருக்கேன் நினைக்கிறேன் சுதந்திரம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நம்ம சுதந்திரம் கிடச்சது அதுக்கு அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இன்வென்ஷன் வீடியோ கேம் இது ஒரு நல்ல இன்வென்ஷன் தான் கண்டிப்பாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கையே போர்டிங் கண்டிப்பாக இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு தேவை பிகாஸ் சில பேர் என்டர்டைன் பண்ணுறது இந்த கேம்ஸ் தான் இந்த குவாரண்டைனில் லாக்டவுனில் கூட கேம்ஸ் இல்லாமல் சில பேர் நான் இருக்கவே முடியல அதனால் ஒரு முக்கியமான இன்வென்ஷன் தான் இதுவும் நம்மளோட ஏழாவது இன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தேவையான இன்வென்ஷன் தான் கண்டிப்பாக ஆனால் சில பேர் இருக்கிற இன்வென்ஷன் நான் பின்னாடி சொல்கிறேன் எலக்ட்ரிக்கல் வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்ச யாரும் பார்த்தீங்கன்னா ஜே ஜேஃபிஷர் அப்படின்றவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்காரு நைன்டீன் நாட் எயிட்லேருந்து நைன்டீன் டென் குள்ளே கண்டுபிடிச்சிருக்காரு எப்படி சொல்கிறது இப்போ வந்து இந்த வாஷிங் மிஷின் வந்ததுலேருந்து லேடிஸ் ரொம்ப சோம்பேறி ஆக்கிட்டு வாஷிங் மிஷினு அந்த காலத்தெல்லாம் துணி துவைப்பாங்க உட்காந்து கஷ்டப்பட்டு துணி தைப்பாங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க எல்லாருமே ஆனால் இப்போ வந்து ஐம்பது வயசான லேடிஸ் வந்து வலி வந்து எல்லா வழியும் வந்துடுது பிகாஸ் இந்த லேசினஸ்னால்தான் கண்டிப்பாக இந்த வாஷிங் மிஷின் அப்படின்ற ஒரு சோம்பேறி வந்துச்சு நம்ம நாட்டில் இப்போ அது வந்து நம்ம வேலையை சீக்கிரமாக இருந்தாலும் நான் நம்மளை ரொம்ப சோம்பேறி ஆக்கிடுது இப்போ வாஷிங் மிஷின் வந்ததுனால் சரி ஓகே நம்ம எட்டாவது இன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்வென்ஷன் கண்டிப்பான இது இது ரொம்ப தேவையான இன்வென்ஷன் நமக்கு நம்ம லிஸ்ட்லேயே இருக்கிறது ரொம்ப பழைய இன்வென்ஷன் கூட இது மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்ச பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் ஜென்சன் அப்படின்றத கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்காரு ஃபிஃப்டீன் நைன்ட்டி ஃபிஃப்டீன் நைன்ட்டியில் கனுப்பிச்சிருக்காரு இந்த மைக்ரோஸ்கோப்பை ஆனால் ரொம்ப தேவையான இன்வென்ஷன் கண்டிப்பாக இது ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியே மாற்றக்கூடிய இன்வென்ஷன் சொல்லலாம் இதை பிகாஸ் நம்ம பார்க்காதவங்களுக்கு வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணுறதுலாம் நிறையா இருக்கும் இது அண்டு ஸ்கூல்ஸ் காலேஜஸில் வந்து சயின்ஸ் லேபில் இருக்கும் மைக்ரோஸ்கோப் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நம்மளோட நைன்த் இன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேரோட வேலையை தூக்கிடுச்சு சொல்லலாம் இன்வென்ஷன் நம்ம நைன்த் இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் அது யார் கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா ஜாக் கில்பி அப்படின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏட்டில் அனுப்பிச்சா நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லாம் கண்டுபிச்சுருக்காரு ஃபஸ்ட்டெலாம் நிறைய பேர் வீட்டில் கணக்கு புள்ள அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இந்த வரவு செலவு கணக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு கணக்கு பிள்ளைன்னு சில பேர் இருப்பாங்க அவங்க வேலையை தூக்குனது இந்த கால்குலேட்டரை தான் பிகாஸ் அவங்க வேலையை ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஆனால் அந்த மாதிரி இப்போ யாருமே இல்லை நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சதுனால இந்த கேலண்டரி வந்தனால ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது கேலண்டரி வந்து நம்மளுக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே நம்ம டென்த் இன்வென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் நம்ம தினமும் ஓட்டுற நம்ம உடம்பு ஹெல்த்தியாக வச்சுருக்க சைக்கிள் அதை கண்டுபிடிச்சி யார் பார்த்திங்கன்னா கிக் பேட்ரிக் மேக் மேலன் அப்படின்னு ஒருத்தவரை தான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதில் கண்டுபிடிச்சிருக்காங்க எயிட்டீன் தேர்ட்டி நைனில் கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கிற ஒரு மிஷின்னா சொல்லலாம் நிறைய பேர் ஜிம்முக்கு போய் தான் உடம்பு ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் கிடையாது சைக்கிள் டெய்லி நம்ம பைசைக்கிள் ஓட்டினாலே நம்ம உடம்பு செம்ம ஹெல்தியாக வச்சுருக்கலாம் இப்போ அந்த காலத்துலாம் பை பைக்கு காரு எதுவுமே கிடையாதுங்க நிறைய பேர் நடந்து தான் போனாங்க இல்லைனா பைசைக்கிளில் சைக்கிளில் தான் போனாங்க நிறைய பேர் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக இது இப்போ தான் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை தூக்கி பழைய கடைக்கு போட்டுருக்காங்க சைக்கிள் வீட்டில் இருந்தாலே எல்லா வீட்லேயும் பைக் வந்துச்சு இப்போ அதனால் சைக்கிள் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல அதிகமாக கண்டிப்பாக சைக்கிள் யூஸ் பண்ணுங்கள் எல்லாரும் நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்தி மறக்காமல் சைக்கிள் இல்லைன்னா சைக்கிள் வாங்கி ஓட்டுங்க ஓகேவா நம்ம நெக்ஸ்ட்டு விடியாது போவோம் நம்ம இந்த வீடியோக்கான விடுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றுவார்கள் கூடி தின்பார்கள் கருப்பு கோட்டு ஆசாமிகள் மறுபடியும் சொல்கிறேன் ஊரை சுற்றுவார்கள் கூடி தின்பார்கள் கருப்பு கோட்டு ஆசாமிகள் இதான் இந்த வீடியோக்கான வீடு கதை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பதில் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள் என்னோடய ட்ராவல் வித் அசார் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரம் அசார் பாய்